எல்லோருக்கும் வணக்கம். ஆணி திருமஞ்சனம், ஆணி உத்திரம் அப்படின்றது ஆணி மாசத்துக்கே உரிய சிறப்பு விழாவா பார்க்கப்படுது. புதன் பகவானுக்குரிய மிதுன ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் ஆணி மாதமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்துல ரொம்பவே பிரசந்தி பெற்ற ஒரு விழா அப்படின்றது இந்த விழா தாங்க. ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பான பூஜையா பார்க்கப்படுது. இது நடராஜருக்கு உகந்த ஒரு திருவிழாகவும் பார்க்குறாங்க. இந்த திருவிழாவை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆணி திருமஞ்சனத்தை பற்றி பார்க்குறோங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். புதன் பகவானுக்குரிய மிதுன ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் ஆணி மாதம். தமிழ் மாதங்கள்ல மூன்றாவது மாதமா ஆணி மாதம் இருக்கு. ஆணி மாதம் அப்படின்னாலே எல்லோருக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது சிதம்பரத்துல நடராஜ பெருமானுக்காக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு செய்யப்படும் ஆணி திருமஞ்சனம் சிறப்பு பூஜை வழிபாடு தான். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆணி திருமஞ்சனம் ஆணி மாத உத்திர நட்சத்திர தினத்தன்னைக்கு செய்யப்படுது. இந்த ஆணி மாத உத்திர நட்சத்திர தினத்தன்று நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்றதையும் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றதையும் தான் பார்க்க போறோம். ஒரு வருட காலத்துல சிவனுக்கு விரதம் மேற்கொண்டு வழிபடுறதுக்கு 6 நாட்கள் ரொம்பவே சிறப்பு தினங்களா சொல்லப்படுது. அதுல ஒண்ணுதான் ஆணி உத்திர நட்சத்திர தினம். பல சிறப்புகள் கொண்ட ஆணி மாதத்துல வரக்கூடிய உத்திரம் அப்படின்ற நட்சத்திர தினத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபடுறது மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஆணி மாத உத்திர நட்சத்திர தினத்தன்னைக்கு ஆணி திருமஞ்சனம் மற்றும் நடராஜ அபிஷேகம் அப்படின்றது ரொம்பவே பிரசந்தி பெற்று செய்யப்படுது. இந்த தினத்தில் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடுறதால நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே நீங்குமா, வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டநிலை குறைந்து வளமை பொங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்திரம் நட்சத்திரம் அப்படின்றது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரமா பார்க்கப்படுது. ஜாதகத்துல சூரிய கிரகத்தால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே குறையும் அப்படின்றதுக்கு நன்மை அதிகரிக்கவும் இந்த மாதிரி ஆணி திருமஞ்சனத்துல நம்ம இறைவனை வழிபடுறது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. மேலும் ஆணி உத்திர தினம் முருகப்பெருமானுக்குரிய தினமான சஷ்டி தினத்துல வர்றது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த முறை சஷ்டி தினத்துக்கு அதுக்கப்புறமா 2 தினத்துல தான் இந்த ஆணி திருமஞ்சன தினம் நடைபெறுது. இந்த தினத்துல காலையில சிவபெருமானை வழிபட்டு முடித்தவர்கள் மாலையில முருகனுக்கு மலர் மாளிகைகள் சாற்றி தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யறதால செவ்வாய் கிரக தோஷங்கள் இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. வேநீர் காலம் ஆணி இலை அசங்க அப்படின்றதற்கு ஏற்ப அவ்வப்போது மழை பொழியும். இதமான நாட்கள்ல தொடங்கக்கூடிய மாதமாதான் ஆணி மாதத்தை நம்மளுடைய முன்னோர்கள் வர்ணிச்சிருக்காங்க. ஆணி மாதத்தை நீண்ட பகல் பொழுது கொண்ட மாதம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளே நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம், ஜூன் 21ஆம் தேதி ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் அப்படின்றது நீண்ட பகல் பொழுது கொண்ட அன்றைய தினத்துல தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஜூன் 21ஆம் தேதி அப்படின்றது மிக நீண்ட பகல் பொழுத கொண்ட தினமா பார்க்கப்படுது. அன்றைய தினம் ரொம்பவே ஸ்பெஷலான தினமாகவும் சொல்லியிருந்தாங்க. அதுபோல ஆணி மாதம் அப்படின்றது ரொம்பவே சிறந்த மாதமா பார்க்கப்படுதுங்க. சுமார் 30 நிமிடங்களுக்கு மேல் பகல் பொழுது நீளும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இப்படியான பெருமை மிகுந்த இந்த ஆணி மாதத்துல ஆணி உத்திர விரதம் தான் ரொம்பவே பிரசித்தி பெற்று விளங்குது. இந்த ஆணி உத்திரமே ஆடலரசனுக்கான ஆணி திருமஞ்சனமா கொண்டாடப்படுது. இப்படியான மகிமை பொருந்திய ஆணி திருமஞ்சனத்தின் சிறப்புகளை ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். திருமஞ்சனம் அப்படின்னா மகா அபிஷேகம் அப்படின்றது பொருள். நம்மளுடைய ஒரு தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தேவர்களுக்கு வைகரை மார்கழி மாதமாகவும் காலை பொழுது மாசி மாதமாகவும் உச்ச காலம் அப்படின்றது சித்திரை மாதமாகவும் மாலை பொழுது ஆணி மாதமாகவும் இரவு பொழுது ஆவணி மாதமாகவும் அர்த்த ஜாமம் புரட்டாசி அப்படின்னு ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பை ஏற்படுத்தியிருக்கு.
இப்படியான சிறப்புகளில் சந்தியா காலங்களாக விளங்கக்கூடிய ஆனியும் மார்கழியும் தான் இறை வழிபாட்டிற்குரிய உகந்த மாதங்களாக கருதப்படுது. பொதுவாக சிவ திருத்தலங்களில் அருள் பாலிக்கக்கூடிய சிவனுக்கு, அதாவது லிங்க வடிவில் இருக்கக்கூடிய லிங்க பெருமானுக்கு தினம்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுறது வழக்கம். ஆனால் ஆடலரசன் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 முறையே விசேஷமான அபிஷேகங்கள் நடைபெறுது. இதில் மார்கழி திருவாதிரையும் ஆனி திருமஞ்சன திருவிழாவும் ரொம்பவே பெரிய திருவிழாவாக கொண்டாடுறாங்க. இந்த இரண்டு விசேஷ நாட்கள்லையுமே சூரியோதயத்திற்கு முன்பு அதிகாலையில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுறது சிறப்பான விஷயம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திர தினத்தன்று தேவர்கள் பெருமானுக்கு பூஜை செய்வதாக பல சாஸ்திரங்கள் சொல்லுது. இதுவே ஆனி திருமஞ்சன தினத்தின் சிறப்பாக கூட சொல்லலாம். ஆனி திருமஞ்சனத்தை ஆடலரசனான நடராஜ பெருமானுக்குரிய நாளாக போற்றப்படுறதால எல்லா சிவாலயங்கள்லையுமே ஆனி திருமஞ்சனம் ரொம்ப பெரிய விழாவாகவே கொண்டாடுறாங்க. சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உரியவர். இந்த நட்சத்திரம் அதிக உஷ்ணத்தை தரக்கூடியது. மேலும் சிவன் ஆலகால விஷத்தை உண்டபோது அதை கண்டத்தில் நிறுத்தியதால் நீலகண்டனாகி அவர் தேகம் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்டது. அத்துடன் வெம்மையுள்ள சாம்பலை திருமேனியில் தரித்து எப்பொழுதும் திருக்கரத்தில் அக்னியை ஏந்தி கொண்டிருக்கிறதால சிவபெருமான் பொன்னர் மேனியாய் காட்சி அளிக்கிறாரு. அபிஷேக பிரியரான நடராஜ பெருமாளுக்கு பால், தயிர், பஞ்சாமிரதம், நெய், சந்தனம் அப்படின்னு 36 வகையான பொருட்களை கொண்டு வருடத்திற்கு 6 முறை மிக சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுது. இதில் ஆனி திருமஞ்சனம் அதிகாலை வேளையில் தேவர்களால் நடத்தப்படுறது அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்கு. அதை ஒட்டி தான் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறுது. திருமஞ்சனம் அப்படின்றது ரொம்ப பெரிய அபிஷேக ஆராதனை முறை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற சிவ ஆலயங்களை காட்டிலும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்த விழாவானது இன்னமும் விசேஷமாக சிறப்பிக்கப்பட்டு 10 நாட்கள் திருவிழாவாகவே கொண்டாடப்படுது. ஆனி திருமஞ்சன விழாவை சிதம்பரத்தில் ஆரம்பித்து வச்சது பதஞ்சலி மகரிஷின்னு சொல்கிறாங்க. ஆனி மாதம் அப்படின்னாலே சிதம்பரத்துலேயும் திருவாரூர்லேயும் திருவிழா கோலம் ரொம்பவே விசேஷமாக பூண்டிருக்கும். சிதம்பரத்தில் ஆனி திருமஞ்சனம் 10 நாட்திருவிழாவாக கொண்டாடப்படுது. 8 நாள் வரைக்கும் உற்சவ மூர்த்திகளான விநாயகர், சுப்பிரமணியர், சோமஸ்கந்தர், சிவானந்த நாயகி, சண்டேஸ்வரர் ஆகிய பஞ்ச மூர்த்திகள் தனித்தனியாக வெள்ளி மற்றும் தங்க வாகனங்களில் வீதியுலா வருவாங்க. 9 நாள் தேர் திருவிழா நடைபெறும். அன்னைக்கு பஞ்ச மூர்த்திகளும் 5 தேர்களில் எழுந்தருளி உலா வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் ஆடலரசனே தேரில் எழுந்தருளி 4 மாட வீதிகளையும் உலா வரக்கூடிய அதிசயம் நடைபெறுமா. இதை தொடர்ந்து நடராஜனையும் அன்னை சிவகாமியையும் 1000 கால் மண்டபத்தில் எழுந்தருள செய்து திருமஞ்சன அபிஷேகங்கள் நடத்துவாங்க. அதுக்கப்புறமா இருவரும் ஆனந்த நடனம் புரியும் அற்புத காட்சி அரங்கேறும். ஆனந்த நடனம் புரிந்தவாறு ஞானகாச சித்த சபையில எழுந்தருளி காட்சி கொடுப்பாங்க. தீப ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா இரவு அபிஷேகம் முடிஞ்சதுமே கொடியை இறக்கிடுவாங்க. சிதம்பரத்துல நடராஜர் நின்றாடும் நடனம் ஆனந்த தாண்டவம் அப்படின்னும், திருவாரூர்ல தியாகராஜர் அமர்ந்தாடக்கூடிய நடனம் அஜபா நடனம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சிதம்பரத்துல நடராஜருக்கு வள பக்கத்துல சிதம்பர ரகசியம் இருக்கிறது போல திருவாரூரில் தியாகராஜர் திருமேனியே ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரு பெருமான்களின் நடனத்தையும் பதஞ்சலி வியாக்கிரபத முனிவர்கள் தரிசிப்பதா ஐதீகம். சிதம்பரத்தில் ஆடும் ஆனந்த தாண்டவம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்ற 5 தொழில்களையும் எடுத்து காட்டுறது போலவே ஆடல் வள்ளனின் திருநடனம் திருத்தலத்திற்கு தளம் மாறுபடும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனி திருமஞ்சனம் போன்ற விழா சமயங்களில் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்றதால அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நிறைந்து பெருகும் அப்படின்றதும் நம்பிக்கையாக இருக்கு. ஆனி உத்ராடம், ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு உகந்த தினங்களாக இருக்கு. அன்றைய தினத்தில் நம்மளால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே சிவனை நினச்சி ஆராதனை செஞ்சு வழிபடுறது ரொம்பவே சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆனி திருமஞ்சனத்தை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்க இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.